கேமிங் வேர்ல்ட் அண்ட் ஈட்டிங் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேலஞ்ச் தான். அதில் இன்னைக்கு நான் பண்ண போகிறது பப்ஸ், எக் பப்ஸ். ஸோ அது நான் இன்னைக்கு பப்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன், அப்புறமா கொஞ்சம் சால்ட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ட்ராப் ஆயில் போட்டேன். அப்புறமா நான் நாலு முட்டைங்களை வேக வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த உங்களுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த உருண்டையில் நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணலாம். சரி கைஸ், இப்போ நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு ஆட போறேன். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கலாம் கையில. இப்படி நல்லா இந்த ஆயில் இது மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் ஜாஸ்தி மைதா எடுத்துக்கோங்க. அது மேல இந்த மைதாவை போட்டுருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம இன்னொரு உருண்டை பண்ணிடுங்க, இது மேல போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த இதுல இருக்கிறது எல்லாமே இது மேல பண்ணிட்டு போட்டுருவோம். இப்போ நான் எல்லா லேயரும் ரெடி பண்ணி வச்சாச்சு, நல்லா ரோல் பண்ணி இது மேலே வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம இதையும் கீழே இருக்கிறது இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிறதும் ஃபோல்ட் பண்ணிடலாம். அப்புறமா இப்போ நம்ம இதை இப்படி பண்ணலாம். இப்போ நான் இந்த இதுல வைக்க போறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் 4 to 5 hours வைக்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த எக் பப்ஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். சரி கைஸ், இப்போ நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க. ஒரு கிரீன் சில்லி, அப்புறமா வெங்காயம், கருவேப்பில்லை, தேவையான உப்பு, 2 teaspoons மல்லி, அப்புறமா உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், அப்புறமா ஜீரா, கடுகு, அப்புறமா கரம் மசாலா. இப்போ நான் ஆயில் எடுத்து பேனில் சூட் பண்ணியிருக்கேன். சரி கைஸ், இப்போ நம்ம ஜீரா கடுகு உள்ள போட்டுடலாம். இது நல்லா செட் ஆன அப்புறமா இந்த கிரீன் சில்லி, ஆனியன், கறி லீஃப், அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் போட போறேன். இப்போ கிரீன் சில்லி போட போறேன், அப்புறமா கறி லீஃப். இப்போ நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சரி கைஸ், இப்போ இந்த ஆனியன் எல்லாம் கோல்டன் கலர்ல வந்துச்சு, நான் சிம்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த இஞ்சி அப்புறமா இந்த கார்லிக் தேவையானா போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். நம்ம இப்போ ரெட் சில்லி போட போறோம், அப்புறமா 2 teaspoons மல்லிப்பொடி, அப்புறமா இந்த கரம் மசாலா. இப்போ நல்லா வதக்குங்க கைஸ்.
ப்ரவுன் கலரா ஆயிருக்குது. இப்ப நான் இந்த கேஸ் ஆஃப் பண்ண போறேன். செம்ம வாசனை வருது கைஸ். இப்ப நம்ம போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவே எடுத்துட்டு வரலாம். சரி கைஸ், இப்ப நம்ம மாவு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டோம். இப்போ நான் இது இப்படி திருப்பி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா பெறத்துறேன். எங்களுக்கு 8 பீஸ் தான் வேணும். ஸோ இங்கே 4 முட்டை இருக்கிறது. சரி கைஸ், இப்போ நான் இது ஸ்ப்ரெட் பண்ணி 8 பார்ட்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முட்டையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்பூன்ல மசாலா எடுத்து ஒன்னு இதுல போட்டுடலாம். சரிங்க கைஸ், இப்போ நம்ம ஸ்ப்ரெட் இது நம்ம இப்போ இது பண்ணலாம். மைதானால இது நல்லா இழுத்து ஒட்டிக்கும். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் ஃபோல்டிங் காட்டுக்கிறேன். நல்லா இப்படி பண்ணுங்க, நல்லா சீல் பண்ணுங்க இதை, இல்லைனா அந்த மசாலா எல்லாம் வெளியில வந்துடும். இப்போ நம்ம எல்லா பப்ஸும் ரெடி பண்ணி வச்சிருப்போம். இந்த பேன்ல மூடி இருக்கிற பேன்ல நான் எண்ணெய் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். பாருங்க கைஸ், இப்போ இது தவா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பப்ஸ் எடுத்து இதில் வைக்க போறோம். சிம்மில் வச்சு நான் வச்சிருக்கேன். ஆயில் எல்லாம் ஹீட் பண்ணி சரி பாருங்க கைஸ், இப்போ இந்த பப்ஸ் ரெடியாக இருக்க போல இருக்கு. நான் இது அப்பப்போ வந்து வந்து இதை எடுத்து ஃப்ளிப் பண்ணி விடுவேன். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா வேகும். ஸோ அப்பா செம்ம வாசம் அடிக்குது கைஸ். இப்போவே நீங்கள் இங்கே நின்றுருந்தீங்கன்னா நாக்கில் எச்சி ஊரே இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த பிளேட்டில் சரவு பண்ண போகிறேன். இந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு
சூடா இருக்கு இது. இப்போ நான் பிளேட்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வீட்லயே சுலபமான ருசியான பப்ஸ் வித்தவுட் அவன் இந்த தவால பண்றது எப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பாய்.